நாமக்கல்லிலிருந்து வருகின்ற பொழுதே டாஸ்மாக் கடைக்கு சென்று விட்டு வந்திருப்பார்கள். அரசினுடைய வருவாயை கூட்ட வேண்டும் என்பதற்காக அரசு இந்த நாட்டின் மீது பற்று கொண்ட காரணத்தினால், தேசப்பற்றினுடைய மிகுதியால் அரசுக்கு வருவாயை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக டாஸ்மாக் கடைக்கு உள்ளே சென்று விட்டு வந்திருப்பார்களோ, குடித்து விட்டு சென்றவர்களை வந்திருப்பவர்களைப் போல தெரிகிறதே. கொஞ்சம் வாகனத்தை வேகமாக விட்டு மறியுங்கள், நிறுத்துங்கள், இவர்களிடத்திலே உரிமம் இருக்கிறதா என்று கேட்கலாம், மது அருந்து இருக்கிறார்களா என்று கேட்கலாம் என்று வாகனத்தை வேகமாக செலுத்த சொன்னேன். வாகனம் வேகமாக செலுத்தப்பட்டது. அவர்கள் இருவரும் நிறுத்தப்பட்டார்கள். நான் வாகனத்திலே அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய உதவியாளர்கள் இறங்கி சோதிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். என்னிடத்திலே வந்து செய்தி, இரண்டு பேரும் மது அருந்திருக்கிறார்கள். ஒன்று, இரண்டு பேருக்குமே உரிமம் இல்லை. இரண்டு, எனக்கு கோபமாக வந்தது. உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலே நான் தொலைபேசியிலே அலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை கைப்பற்றவும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டேன். உத்தரவிட்டதற்கு பிறகு இந்த இரண்டு இளைஞர்களும் நான் வாகனத்தில் அமர்கின்ற அந்த இடத்துக்கு வந்து, ஐயா, எங்களை எப்படியாவது விட்டுவிடுங்கள் சொன்னார். எனக்கு கோபம், எனக்கு அதிகமான கோபம். நீ சட்டத்திற்கு புறம்பாக உரிமம் இல்லாமல் நீ ஓட்டுகிறாய். ஒன்று, குடித்து விட்டு ஓட்டுகிறாய். இளைஞனே, உன்னுடைய உயிருக்கும் பாதிக்கின்ற வகையில் நீ ஓட்டுவது மட்டுமல்ல, எதிரே வரக்கூடிய அப்பாவியையும் காலி செய்யக்கூடிய நிலையில் நீ வாகனத்தை ஓட்டுகிறாய். உன்னை சும்மா விடக்கூடாது, போ என்று சொல்லிவிட்டு நான் உத்தரவை நிறைவேற்ற மீண்டும் அலைபேசியில் அவரிடத்திலே பேசுகிறேன். பேசிவிட்டு படி திரும்பினேன். திரும்பிய உடன் நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? உலக மகா அதிசயம். என்ன தெரியுமா? அப்படியே ஒரு இளைஞன், புத்திசாலி இளைஞன், நடைமுறைக்கு நன்றாக அறிந்த இளைஞன், தன்னுடைய சட்டை பையில் கையை விட்டு 100 ரூபாயை எடுத்து ஐயா வைத்துக் கொண்டு எப்படியாவது விட்டு விடுகிறது. நான் நொந்து வைத்தேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்கின்ற அபாயகரமான வார்த்தையை என் தாரக மந்திரமாக்கி எல்லா அலுவலகங்களுக்கும் எழுத சொல்லி, என்னுடைய அலுவலகத்தின் இருக்கைக்கு பின்புறம் எழுத சொல்லி, அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தவன் நான். லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டால் தான் நான் நேசிக்கக்கூடிய தமிழ் சமூகம் மேன்மையுறும், நான் நேசிக்கக்கூடிய நாடு மேன்மையுறும் என்பதற்காக அத்தனை துன்பங்களையும் நான் தாங்கிக் கொண்டேன். அந்த துன்பங்களோடு என்னோடு துணை வருபவர் என்னுடைய துணைவியார். தாங்கிக் கொண்டேன். நான் 2009 அக்டோபரிலே நான்